மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு இதுவரை 3 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. செயலாளர், தனிப்பட்ட உதவியாளர், எழுத்தர் என 11 பேர் தற்போது பணியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த செலவுகள் 3 கோடி ரூபாய் ஆகியிருப்பது ஆர்டிஐ மூலம் தெரிய வந்திருக்கிறது. தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். ஒரு மரணம் தொடர்பான சர்ச்சைய விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைத்தா அந்த ஆணையமே சர்ச்சையில சிக்கக்கூடிய நிகழ்வு தற்போதைக்கு நம்ம பாக்குறோம். எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்தை? நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆறுமுகசாமி ஆணையம் வந்து ஆரம்பத்திலிருந்தே அது சர்ச்சையில் தான் இருக்கிறது. அந்த ஜிஓஎம்எஸ்என் 817 அது 25/9/2017 அதன்படி பார்த்தால் 3 மாதத்திற்குள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்களே கூறியபடி எத்தனையோ தவணைகளை நீடித்துக் கொண்டே போய்விட்டார்கள். பொதுவாக ஒரு பிரச்சனையை விசாரிப்பதென்றால் உடனடியாக விசாரிக்க வேண்டும், அல்லது கல்லை கட்டி கிணற்றில் போடுவதற்கு பதிலாக கமிஷன் அமைக்க வேண்டும். இதுதான் வந்து நமது நாட்டின் நிலை. எங்கள் காலகட்டத்திலே ஏராளமான ஆணையங்கள் இதே போன்ற நிலைமைதான். நான் கல்லூரி நாட்களில் படிக்கும் போது வந்து அண்ணா தலைமையில ஒரு பெரிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் மாணவர்களுக்கு இடையே சென்னையிலே மோதல் 1967 ஏராளமான பிரச்சனை பல்வேறு கல்லூரி விடுதிகளை வந்து தாக்கினார்கள். அதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அது இன்று வரை வந்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. திருநெல்வேலியில வந்து ஒரு நூர்துநாதன் என்ற மாணவர் வந்து தாமிரபரணி ஆற்றில வந்து இறந்தார். ஒரு கோதராமராஜா ஆணையம் என்று ஒரு ஆணையம், அது இன்று வரைக்கும் அது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படி பல உதாரணங்களை கூறலாம். கிளைவாஸ்டல் ஆணையம், இப்படி எத்தனையோ உதாரணங்கள். பொதுவாக இந்த ஆணையங்கள் அமைப்பதே வந்து பரவலாகவே அது ஒரு வீணான முயற்சி என்பதுதான் என் கருத்து. நீதிபதி பால் தலைமையிலான ஆணையம், அது ஒரு நபர், அதுதான் வந்து முதல் முதலில் நடந்த வேல் யாத்திரைக்கான ஆணையம். ஆறுமுகசாமி ஆணையத்திலே பல பிரச்சனைகள் என்னவென்றால், முதலிலே வந்து பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் அதில் அனுமதிக்கப்படவில்லை. அது பெரிய தவறு. ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தமான ஆணையத்திலேயே பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆறுமுகசாமி வந்து நான் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி எல்லாவற்றையுமே இன்கேமராவாக நடத்தினார். ஆரம்பத்திலிருந்தே அது தப்பு தப்பாக தான் போய்கொண்டிருந்தது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆணையம், மருத்துவ குழுவே கிடையாது. உச்ச நீதிமன்றம் அதுக்கு தடை விதித்தது. தடையை விலக்குவதற்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆக உயர் நீதிமன்றம் இப்போது அநேகமாக அந்த ஆணையத்திற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை கொடுத்து, அநேகமாக 30 நாள் காலக்கெடு கொடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூறும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அல்ல இல்லையேல் வந்து இந்த அரசு இயல்பாகவே தான் அந்த ஆணையத்தை கலைத்து விடலாம். இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதுதான் வந்து திமுகவின் கோரிக்கை. நமது ஆணைய சட்டத்திலேயே அதற்கு வழி இருக்கிறது. ஒரு ஆணையம் விரும்பினால் மத்திய புலனாய்வுத்துறையை அழைக்கலாம், அப்படி வேண்டுமானாலும் இதை வந்து மாற்றி கொடுக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் ஆறுமுகசாமி ஆணையத்தை நீடித்துக் கொண்டே போவது என்பது பொதுமக்கள் வரிப்பணத்திற்கு வீணான தண்ட செலவு என்பதுதான் என் கருத்து. மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக முன்னாள் அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி. எப்படி பார்க்கறீங்க ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு ஒரு 3 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, திமுக தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா மரணம் தொடர்பான அனைத்து சர்ச்சைகளையும் வெளிக்கொண்டு வருவோம், அது தொடர்பாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய எல்லா அனைத்து நபர்களுக்கும் தண்டனை பெற்று தருவோம்ங்கிறத ஒரு முழக்கமாகவே முன்வைத்திருக்கிறது திமுக. இந்த நிலையில ஆறுமுகசாமி ஆணையத்தின் மீதான இப்படி ஒரு சர்ச்சை முழுவதுமாக இடைக்கால அறிக்கையாக இந்த ஆணையத்திடமிருந்து அறிக்கை பெற்று ஒரு புதிய விசாரணையை திமுக தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒரு உண்மையான விசுவாசியாக? நிச்சயமாக சார், சரியாக சொன்னீர்கள். அம்மாவுடைய விசுவாசியாக நான் பார்க்கிறேன். நாடு முழுவதும் பொதுமக்களும் மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்ள, காரணம் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள். அது ஆர்வம் என்று சொல்வதை விட புரிதல் என்பது மிக முக்கியமான விஷயம். 3 கோடி ரூபாய் என்பது மக்களுடைய வரிப்பணம். அண்ணன் ஷியாம் அவர்கள் பேசும்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். பல ஆணையங்கள் விசாரித்து தீர்ப்பை சொல்லி சொல்லியாகிவிட்டது, அரசிடம் கொடுத்தாகிவிட்டது. ஆனால் இங்கே தேவையில்லாமல் இது டிலே ஆகிக்கொண்டே போய் அதை பயன்படுத்தி அப்பல்லோ மருத்துவமனை போய் அதுக்கு தடையை வாங்கி இது போய்கொண்டே இருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இதை அறிந்து சொல்கிறேன் என்று சொல்லி மக்களிடத்தில் விசாரணை கமிஷனை முடித்து வைக்கிறோம், இல்லை விசாரணை கமிஷன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லி ஒரு ப்ராமிஸ், ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என்னை பொறுத்தவரை இந்த 3 மாதம் என்று கோர்ட் கேட்டிருப்பது நியாயமான கேள்வி. இந்த 3 மாதத்திற்குள் எல்லாமே முடிந்துவிட்டது என்றுதான் ஒன்று
திரு ஓபிஎஸ் அவர்கள் மாத்திரம் வந்து இந்த சாட்சியம் சொல்லவில்லை, அது சொன்னால் முடிந்துவிடும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. 3 மாதத்திற்குள் முடிக்க அரசு ஒத்துழைக்க வேண்டும். நாளை அரசு அப்ப கோர்ட்டுக்கு அப்டேட் தாக்கல் பண்ணி 3 மாதத்துல முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவரை விசாரிக்க சொல்லி அந்த உத்தரவை அவர் சரியாக நடைமுறைப்படுத்தி 3 மாதத்திற்கு முடித்தால்தான் இது வரும். இல்லையென்றால் மக்கள் வெறுப்பிற்கு உள்ளாவார்கள். அடுத்ததாக நீங்கள் சொன்னது போல இதிலே வந்து தாமதம் என்பது தாமதிக்கப்பட்டது பிகாஸ் ஆஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஒரு சிடி வெளியில வந்து சார், உங்களுக்கு ஞாபகம் பண்றேன், சிடி இறந்து போன வெற்றிவேல் கொண்டு வந்து அந்த சிடியை ரிலீஸ் பண்றார். ஆனால் அந்த சிடி இன்னும் பல சிடிகள் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஆனால் இதுவரை பாருங்கள், அந்த சிடியை பற்றிய விசாரணை அங்கே எடுத்துக்கொள்ளவே படவில்லை. அந்த சிடி எப்படி வந்தது, யாரிடம் இருந்தது, எப்படி வெளியிலே போனது, அவர்கள் எல்லாமே திருமதி சின்னப்பா சசிகலா தரப்பிலே எல்லா பணிகளையும் அவர்கள் எல்லா சாட்சியங்கள் விசாரணை எல்லாவற்றுக்கும் ஒத்துழைத்தாகிவிட்டது. இப்பொழுது அப்போலாவில் இருக்கிறது. ஆகவே 3 மாதத்திற்குள் இந்த விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற கருத்தை நான் வரவேற்கிறேன். நன்றி திரு புகழேந்தி. இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு இதுவரை 3 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே தொலைபேசி வழியாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் மற்றும் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்கள் தொடர்ந்து இது உண்மை கண்டறியும் ஆணையமாக மாற வேண்டும், அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போதைய அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில்